Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த நோய்களுக்கு மருந்தாகிறது கரிசலாங்கண்ணி அதை பற்றி இந்த வீடியோவில் வாருங்கள் பார்ப்போம். கரிசலாங்கண்ணி சாற்றை தினமும் குளிக்கும் முன்பாக தலையில் தடவி சிறிது நேரம் வைத்திருந்து குளித்து வந்தால் இளமையில் தலைவழுக்கை நீங்கி முடி வளரும், நரையும் மாறும். மஞ்சள் காமாலை நோய் உள்ளவர்களுக்கு இந்த கீரையின் இலையை பச்சையாக இடித்து அதனுடைய சாறை எடுத்து காலை மற்றும் மாலை 7 நாட்களுக்கு கொடுத்தால் மஞ்சள் காமாலை குணமடையும். இதனை சாப்பிடுவது தலைமுடிக்கும் முகப்பொழுவிற்கும் மிக மிக சிறந்தது. வாரத்தில் குறைந்தது ஒரு முறையாவது இந்த கீரையை உணவில் சேர்த்து கொள்வதன் மூலமாக ஆரோக்கியமும் அழகும் மேம்படுகிறது. கரிசலாங்கண்ணி கல்லீரல் நோய்களை குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டது. இரும்பு சத்து மிகுந்திருக்கிறது. பல்லீரு சம்பந்தமான நோய்கள் அண்டாது, முடி நரைக்காது, இரத்தம் சுத்தமடையும், மது சிகரெட் நச்சினை உடலிலிருந்து நீக்கும். கரிசாலை, சீரகம், தூதுவேலை, முசுமுசுக்கை ஆகிய 4 பொடித்து சூரணமாக்கி முறையே 8:4:2 என்ற விகிதத்தில் கலந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதில் 1 ஸ்பூன் எடுத்து 1 டம்ளர் பாலுடன் 1 டம்ளர் தண்ணீர் கலந்து அதில் இந்த சூரணத்தை போட்டு காய்ச்சி 1 டம்ளராக சுண்டியவுடன் அதில் நாட்டு சர்க்கரை அல்லது பனைவெல்லம் அல்லது கற்கண்டு சேர்த்து தினந்தோறும் அருந்தி வந்தால் நோய்கள் காணாமல் போகும், உடல் வலுவடையும், எந்த நோயும் அணுகாது. கரிசலாங்கண்ணி கல்லீரலை உறுதிப்படுத்தும், வீக்கத்தை குறைக்கும், மஞ்சள் காமாலையை குணப்படுத்தும், உடலை பலமாக்கும், மலமிளக்கும், ஆஸ்துமாவை கட்டுப்படுத்தும். கண் பார்வை தெளிவடைய கரிசலாங்கண்ணி இலை சாற்றுடன் சோற்று கற்றாழை, நெல்லிக்காய் ஆகியவற்றின் சாறுகளையும் சம அளவாக சேர்த்து அவற்றின் மொத்த அளவிற்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து காய்ச்சி சொண்ட வைத்து வடிகட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தைலத்தால் தலைமுழுகி வர வேண்டும். மேலும் தலைவலி, உடல் வலி, உடல் அசதி ஆகியவையும் தீரும். இளநரையை தடுக்க கரிசலாங்கண்ணி இலைகளை நிழலில் உலர்த்தி தூளாக்கி சலித்து வைத்துக் கொண்டு தினமும் காலையில் அரை தேக்கரண்டி அளவு சிறிதளவு தேனில் குழைத்து சாப்பிட வேண்டும். 2 மாதங்கள் வரை இவ்வாறு தொடர்ந்து சாப்பிட வேண்டும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.